தெருவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எங்க தெருவிலேயே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கதான் முதல்ல அவர் வீடு வாங்கிட்டு அவருக்கு வந்தாரு. பீம்சிங்கின் மகன் பிரபல எடிட்டர் லெனின் அவர்கள் வந்தாரு. வந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு, ஐயோ எங்க அப்பாக்கு முதல்ல அந்த படத்துல தான் நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டை சங்கீத யேசுதாஸ் அவர்கள் ஒரே ஒரு படத்திற்கு தான் இசை அமைச்சிருக்காரு. அது ஏஎல்எஸ்கே மாமா வாஸ் த ஒன்லி ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தமிழ்நாடு சவுத்துல போய் சண்டை போட்டு எங்க நடிகருக்கு கொடுக்கணும், அவர் அவ்வளவு பெரிய மாபெரும் நடிகர் வந்து வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா அவர் ஸ்பானிஷ் நாட்டுல கூட போய் பாடிட்டு இருக்கிறாரு. ஒன் இண்டியா ரசிகர்களுக்கு வணக்கம். ரீவேன் ராஜா ஷோவில் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோங்கிறது எனக்கும் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் வந்து இவ்வளோ விஷயங்கள் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அப்படி லைட்டாக தட்டி விட்டால் எவ்வளோ விஷயங்களை டக டக டக்கன்னு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. முதல் கேள்வியே என்னன்னு தெரியுமா, உங்கள் வீட்டுக்குள்ளே நான் என்டர் ஆகும்போது இந்த கிராமத்து கலாச்சாரப்படி ஏஎல்எஸ் அவர்களுடைய ஃபோட்டோ என்ட்ரன்ஸில் அப்படியே அங்கே மாட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ மாட்டுவதுங்கிறது ஊர் பக்கம்லாம் இந்த வழக்கம் ரொம்ப வருஷமாக இருக்கும். இந்த வீடே 70 வருஷத்துக்கு பழமையான பல சுவாரஸ்யமான அனுபவங்களை கொண்ட வீடு. அந்த ஃபோட்டோவை எப்போ மாட்டினது, இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபோட்டோ அப்படியே அழகாக இருக்கே, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது மாமா ஏஎல்எஸ் அவர்கள் வந்து திரைப்பட தொழிலுக்கு வராரு, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இந்த ராயப்பேட்டை தான் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்துமே ராயப்பேட்டையில் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ கோபாலபுரமாக இருக்கு எங்கள் ஏரியா, அதுக்கு போனாலும் இது ராயப்பேட்டா. அப்போ இந்த ராயப்பேட்டையில் தான் எல்லா சினிமாக்காரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் தெருவிலேயே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கே தான் முதல்ல அவர் வீடு வாங்கிட்டு அவருக்கு வந்தார். எங்கள் மாமா ஏஎல்எஸ் அவர்களும் இந்த 55 அந்த வாக்கில் வாங்கிட்டு வந்தார். பக்கத்தில் பி பிள்ளையா, அதுக்கப்புறம் எம்என் நம்பியார், இப்படி எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் எல்லாருமே இது இருந்தாங்க. நிறைய சினிமா ஜாம்பவான் அந்த காலத்துல இந்த 4 தெருக்கு வந்துட்டா போறோம், நீ எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாம். சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா கூட ஒரு சினிமா சந்தர்ப்பம் கிடைச்சிடும். ஏன்னா பக்கத்துல பி பிள்ளை அவர்கள் இருந்தாங்க, அவங்க தான் சாவித்திரி அம்மாவை அறிமுகப்படுத்தினது. பெண்ணின் இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். அப்போ எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அருமை மாறாமல் அந்த அழகு குறையாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் இந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நான் மாற்றாமல் ஏன் வச்சுருக்கேன்னா, இது என்னன்னா இதில் வந்து அத்தனை கலைஞர்களுடைய கால்கள் பட்ட இடம் இது. இதுக்கெல்லாம் வந்து கால் இப்போ நீங்கள் கூட கலைத்துறை சார்ந்தவர்கள், அதனால வந்து நான் என்ன சொல்லிக்கனா அதை வந்து மாற்றக்கூடாது. அந்த பெரியவர்களுடைய மரியாதைக்கு கொடுக்குற வகையில் இது மாறாமல் நான் எதையுமே மாற்றலை, அப்படியே நான் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டது இன்னொன்று என்னென்னா, என்னுடைய மாமா 1977 காலமானார். அப்போ எங்கள் மாமியார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை மாதிரி நானும் பார்க்குறேன், இப்போ யாருமே அந்த மாதிரி மாட்டுறதில்ல. அப்போ என்னுடைய மாமையார் அவர்கள் அழகம்மை ஆச்சி அவர்கள் 77 இந்த நிலவாசப்படின்னு சொல்கிற பாருங்க, இந்த முகப்பு அதில் வந்து அந்த ஒரு ஸ்லாண்டிங்காக ஏஎல்எஸ் படத்தை மாட்டினாங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து அதை அவங்க மாட்டினது அப்படியே இருக்கு, நான் அதை கழட்டவே இல்லை. நீங்கள் எதை கணக்கு போட்டுக்கோங்க, 77 எவ்வளோ வருடங்கள். அப்பா இத்தனை வருடங்களாக அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி இருக்குது பாருங்கள். நீங்கள் சொல்லும் போது உணர்வுபூர்வமாக இருக்குது. அந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடந்த வீட்டில் நானும் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறது எனக்கு பெருமை. ஐ எம் பிளஸ்ட். ஏன்னா இன்னும் நான் அன்றைக்கி அந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஒரு முறை வந்து டைரக்டர் பீம்சிங்கின் மகன் பிரபல எடிட்டர் லெனின் அவர்கள் வந்தார். வந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சார், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு முதல்ல டைரக்ஷன் சந்தர்ப்பம் கொடுத்த ஏஎல்எஸ் ஐயா வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு செருப்பை கலட்டி வெளியே போட்டுட்டு அந்த படியை கும்பிட்டுட்டு லெனின் சார் அவர்கள் ஏஎல்எஸ் படத்தை வணங்கிட்டு தான் உள்ளே வந்து அலுவலகத்துக்கு வந்தார் தான் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஃபீல் அதை தான் நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம், பழசை மறக்காதீங்கன்னு தான். இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கும் திரைப்பட உலகத்தில் இருக்கும் உங்களை மேலே கொண்டு வந்தவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் இது ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். உண்மையிலே இந்த பழசை மறக்கக்கூடாது தான் ரீவேன் ராஜா ஷோவோட மிகப்பெரிய மோட்டிவேஷனே இதுதான், பழசை மறக்கக்கூடாது. அவங்க சொன்ன உன்னதமான விஷயங்கள் நிறைய வீடுகளில் முன்னோர்களை மறக்காமல் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கௌரவத்தை மறக்காமல் கொடுக்கணும்.
ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா இந்த ஏஎல்எஸ் அப்படின்னு இந்த மூணு எழுத்து இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் மூன்று எழுத்து, சிவாஜி மூன்று எழுத்து, ரஜினி மூன்று எழுத்து, கமல் மூன்று எழுத்து, அஜித் விஜயன், இந்த மூன்று எழுத்து மந்திரத்துக்குள்ள ஏஎல்எஸ்ங்கிற இந்த மூன்று எழுத்தும் இருக்கிறது. ஸோ இந்த ஏஎல்எஸ்னா அந்த செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பொதுவாக பேர்களில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு எழுத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் கேள்விப்படுறோம். அழகப்பண்ணு அப்படிங்கிற பேரில் வர ஏஎல் அப்படிங்கிறது, அப்புறம் ஸ்ரீனிவாசன், இந்த பழக்கம் எப்போருந்து துவங்கப்பட்டிருக்கு? அதாவது நகரத்தாரில் வந்து செட்டிநாட்டை சேர்ந்த நகரத்தார் அப்படின்னு சொல்லி செட்டியாஸ்ன்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து அவங்களுடைய குலத்தொழிலே வியாபாரம் பண்ணுறது தான். அங்கே மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பர மூணு தலைமுறை நாலு தலைமுறையோட பெரியவங்க பெயரை வந்து தொடர்ந்து எழுதிட்டு வருவாங்க. அப்பாவோட பெயரிலிருந்து இரண்டு எழுத்துக்களை எடுத்துக்கொள்கிற பழக்கம் உண்டு. இது வந்து அந்த ஊருக்குனே உண்டான வட்டாரத்துக்குனே உண்டான வழக்கம், ஒன்றானது உண்டு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வந்தால் நாலு தலைமுறையில் அப்பா தாத்தா முப்பாட்டன் அதுக்கு முன்னாடவங்க கூட போடுவாங்க, அப்படியே அது அது அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் கூட அப்போ ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அழகப்பன் சாத்தப்பன் அவங்க அப்பா. அதாவது கவிஞர் கூட என்கிட்ட பழைய கடிதங்கள் இருக்குது, கவிஞர் அவர்கள் எழுதிய கடிதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கடிதம், ஆமாம் அது இருக்கு, ஒரு 50 கடிதங்கள் இருக்குது. அவர் என்னென்ன கடிதங்கள் அதெல்லாம் நான் ஒன் இண்டியா ரசிகர்களுக்காக சொல்கிறேன். அவர் கள்ளக்குடி போராட்டத்தில் லால்குடி திருச்சி சப் ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ அவர் எழுதிய கடிதங்கள் அத்தனையும் பொக்கிஷமாக எங்களுடைய சிறுகூடர் பட்டியலில் இருக்கு. அப்போ அவரு கூட கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கூட ஏஎல்எஸ் முத்தையா, அவருடைய ஒரிஜினல் பெயர் முத்தையா. ஸோ ஏஎல்எஸ் முத்தையா அப்படின்னு தான் அவர் தன்னை தானே அழைச்சிக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த நகர், அதனால அந்த ஏஎல்எஸ் இப்போ வந்து ஏவிஎம் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த தொடர்ந்து அப்படி வரும். அதனால தான் அப்படி ஏஎல்எஸ் அப்படின்னு வந்தது. அது நல்லா ராசியாவும் போயிடுச்சு. இந்த ஏஎல்எஸ் ஏஎல்எஸ்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு, ஏன்னா அந்த அளவு அவங்க சாதனை புரிஞ்சாருங்கள்ப்பா. அதாவது இன்னைக்கு நீ வந்து பிஸியா இருக்கலாம், இன்னைக்கு நீ நடிகனாக இருக்கலாம், எல்லாரும் பேசப்படலாம், உனக்கு தினப்படி விளம்பரங்கள் வருது இருக்கு, ஆனால் காலம் போய் நிக்கிறது தான் உண்மையான பெயர். அவங்க பண்ண சாதனை அவங்க ஏன் மறக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நீ மக்கள் திலகம் எம்ஜிஆரை மறக்க முடியாது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய கவியரசு கண்ணதாசனை மறந்துடுவாங்களா? இந்த மாதிரி ஏஎல்எஸ் ஏவிஎம் இதெல்லாம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க செஞ்சது தேவர் நாட் பியோர் பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மறக்கப்படலை. இவங்களை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவ்வளோ ருசிகரமான விஷயங்கள் நடந்ததுனால தான் இன்றைக்கி இருக்க இளைஞர்களும் கேட்குறாங்க. இன்றைக்கி சரோஜா தேவியை யாருமே அவங்க மறக்கலை. இன்றைக்கு ஓ அப்போ சரோஜா தேவி அம்மாவோட என்ட்ரி என்ன, அவங்க எப்படி, அதுக்கு என்ன பாலமா இருந்தது ஏஎல்எஸ் நிறுவனமா அப்படின்றது தான் ரீவைண்ட். எஸ் வி ஆர் ஆல் ரீவைண்டிங் எவ்ரிதிங். ரீவைண்ட் ராஜா ஷோல நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் உண்மையிலே என்றும் என்றென்றும் மறக்க முடியாத உன்னதமான அனுபவங்கள். மெயினாக இந்த ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய எம்எஸ்வி அவர்களும் அவருடைய எல்லா விதத்துலேயும் கூட இருந்து பயணித்த அந்த இரண்டு இரட்டையர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் பணம் படத்தில் தான் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா? ஆமாம், அதாவது 1950 அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கப்படுது. 52 வருஷம் அந்த தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து 52 அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜனவரி 31. அப்போ வந்து அந்த படத்தில் வந்து யார் டைரக்ஷன் சொன்னால், நம்ம ஐயா மறைக்க முடியாத கலைஞர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் டைரக்ஷன். நம்ம ஐயா வந்து முதறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திரைக்கதை வசனம் பணம் திரைப்படத்திற்கு. அந்த படத்துல தான் நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டை சங்கீத வித்வான், அப்ப அந்த வார்த்தை போடுவாங்கப்பா மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல, அப்ப இரட்டை சங்கீத வித்வான்களாக அறிமுகப்படுத்திய படம் பணம் என்ற திரைப்படம். ஸோ அந்த பெருமை உண்டு. அப்புறம் அவங்க இரண்டு பேருமே பிரிஞ்சது கூட ஏதோ ஒன்று ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு போனது. நம்ம திரைப்படம் சாந்தி என்ற திரைப்படத்தில் தான் அது பீம்சிங் ஐயா டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட படம், அதில் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. அப்புறம் தனித்தனியாக இசையமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி ஒரு கால் இதெல்லாம் எங்கள் சினிமாவில் வாடிக்கை. அப்புறம்
திருப்பி அவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, அதே போல் அப்புறம் யேசுதாஸ் அவர்கள் ஒரே ஒரு படத்திற்கு தான் இசை அமைச்சிருக்காரு, அது ஏஎல்எஸ் படம் எல்லாம் ஐயப்பன். அதில் பாருங்க, அதெல்லாம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கிறிஸ்தவராக இருந்து எல்லாம் ஐயப்பன்ற திரைப்படத்துக்கு யேசுதாஸ் அவர்கள் வந்து இசையமைச்சு, ரொம்ப அருமையான பாடல்கள். அந்த படமும் ஏஎல்எஸ் பேனரில் வெளியே வந்தது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இசை ஜாம்பவான்களை உருவாக்கி ஏஎல்எஸ் நிறுவனத்தில் யேசுதாஸ் அவர்களும் ஒரு இசை அமைச்சிருக்கார் ஒரு படத்துக்குங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஏன் அவர் இசை அமைக்கல, அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் வரலையா அவருக்கு? அந்த இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கர்நாடிக் சங்கீத வித்வான். யேசுதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேசிக்கலி கர்நாடிக, அது வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக அவரோட கர்நாடக இசை கேட்கப்படுகிறது, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அழைக்கப்படுகிறார், அப்படி போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் திரைப்பட பாடல்களையும் அழைக்கப்படுற, உங்களுக்கு தெரியுமா அவர் ஸ்பானிஷ் நாட்டில் கூட போய் பாடிட்டு இருக்கிறாரு. சோ அதனால ஐயாக்கு வந்து டைம் கிடையாது. இசை அமைப்பு இசை கோர்வை என்றால் அதற்கு நீ நிறைய நீ இது பண்ணணும், நிறைய இருக்கணும், அது அவருக்கு தேவைப்படல. அவர் ஐயப்பன் மேல இருந்த பக்தியினால என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் கேட்க போய் அந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தார் என்பதுதான் உண்மை. உண்மை இந்த நிதர்சனமான உண்மைக்கு பின்னணி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து சிவாஜி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்த அனுபவங்களையும், இந்த வீட்டுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா, ஏஎல்எஸ் நிறுவனத்து கூட அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக சொல்லாட்டியும் கொஞ்சம் இன்னைக்கு இந்த எபிசோட கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது இப்போ நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்படி இந்த ஃபவுண்டேஷன் என்ன எங்களுக்கு வந்து கலைத்துறை சினிமா துறை அதில். ஸோ அப்போ மாமாவும் இவ்வளவு தூரம் நெருக்கமாக இருந்திருக்காரு, இவ்வளோ பெரிய பதவிகளை வகிச்சவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எனி சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு பாடி அமைச்சதுன்னா அதுல கண்டிப்பா அவர்கள் ஏஎல்எஸ் அவர்கள் இடம்பெறுவாரு. அதே போல மத்திய அரசாங்கம், அப்புறம் இங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசு எதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருப்பார். ஸோ அதனால் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும், எல்லாம் தேடி தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சென்சார் போர்டு மெம்பராக இருந்தார். அப்போல்லாம் சென்சார் போர்டு மெம்பர்ஷிப்பு ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் வந்து சிறந்த நடிகரை தேர்ந்தெடுக்கிற குழு, அதில் ஏஎல்எஸ் மாமா அவர்கள் இடம்பெற்றிருந்தார். அப்போ தான் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு வந்து மிஸ்டர் பாரத் அவார்டு வந்து நம்ம மக்கள் திலகம்க்கு கிடைச்சதுக்கு மாமா வாஸ் தி ஒன்லி ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தமிழ்நாடு சவுத்தில் போய் சண்டை போட்டு எங்க நடிகருக்கு கொடுக்கணும், அவர் அவ்வளோ பெரிய மாபெரும் நடிகர்னு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதே போல ஜெனீவாவில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குதா, அது ரெப்ரசன்ட் பண்ண இந்திய அரசாங்கத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ண ஏஎல்எஸ் போயிருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஜட்ஜஸாக இருந்திருக்காரு, கெஸ்டாக நிறைய இருக்காரு. அப்போல்லாம் வந்து ஃபிலிம் ஃபேர்ன்ற அவார்டு, அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் அந்த சினிமா. ஏன்னா இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏஎல்எஸ் அவர்களுடைய மூச்சு காத்து எல்லாமே அந்த சினிமா சினிமா சினிமா, எப்பவுமே அந்த சினிமான்றதுனால இங்க நீங்க சொல்றப்பல எல்லாரையும் ரொம்ப சகஜமா பார்க்கலாம். நடிகர் திலகம் அவர்கள் இங்கெல்லாம், எங்க மாமா வந்து அப்படி ஒரு டின்னர் கொடுத்து மற்றவங்க சாப்பிட்டு அதை பார்த்து ரசிக்கிற குணம் உடையவர். அது அந்த சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க, டின்னர் எல்லாம் த்ரோ பண்ணுறதுல கிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதனால இங்கே வந்து ரொம்ப சகஜமாக நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த இடத்துல பார்க்கலாம். புரட்சி தலைவரும் சிவாஜி அவர்களும் ரெண்டு பேரும் இங்கே சாப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக. அதெல்லாம் நான் வந்து அந்த ஞாபகங்களை எல்லாத்தையும் நான் விடுவேலாம், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மாமாவுக்கு ஒரு பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. எல்லாமே அந்த ஞாபகங்கள் நான் எதையும் அழிக்காமல் நான் வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறாப்பில் கிடையாதப்பா. நீங்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம்லாம் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த நடிகர்கள் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அலுவலகம் இங்கே இருக்கும், அவங்க அண்ணா எம்ஜி சக்கரபாணி வீடு அவருடைய இது. அவர் இங்கே வரும்போதெல்லாம் எட்டி பார்த்துட்டு போவார், வந்து என்ன இருக்காரான்னு கேட்டுட்டு அவ்வளோ மரியாதையா. நாங்கள் அதெல்லாம் நேரடியாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் நடிகர் திலகம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கூட்டம் பண்றத பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தயாரிப்பாளர், அப்புறம் ஸ்டுடியோ ஓனர், அப்புறம் அந்த குண்டான அந்த மரியாதையும் அந்தஸ்தும் அந்த அளவுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். கொடுக்கப்பட்டதுன்னா நீ வந்து நீங்க நடந்துக்கிற விதமும் ஒன்று இருக்கு, அவங்கள எதிரில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிற விதமும் இருக்கு. ஸோ ரெண்டும் டேலியானா தான் உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும். ஃபேன்டாஸ்டிக்.
ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயங்கள் உண்மையிலே ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். தொடர்ந்து இன்னும் புது புது விஷயங்களையும் பழமையான விஷயங்களும் கலந்து அடுத்த எபிசோட்லையும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த ரெண்டாவது எபிசோடு வித் ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் இப்போதுக்கு முடிவடைகிறது. இன்னும் அடுத்த எபிசோடும் இன்னும் மீண்டும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.